வணக்கம். நான் உங்களுடைய மருதியம். சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த இளவரசன் என்ற தம்பி வந்து ப்ரோ கபடி ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிக்காக வந்து மீண்டும் தேர்வாயிருக்காரு. அதனால் மீண்டும் அவர் ஆல்ரெடி அதே டீம் விளாண்டுருவார். மறுபடியும் அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த அணியை விளாட வைக்கிறதுக்காக வந்து அந்த அணியை வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. இது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நம்ம மண்ணோட விளையாட்டு வீரர் வந்து ப்ரோ கபடி விளாட்றது வந்து சந்தோஷமாக இருக்குது. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேலம் மாவட்டம் அமைச்சர் கபடி கழக சேராக மதிப்பூர்க்கரிய அண்ணன் திரு சாமியப்பன் இந்திய கபடி வீரர். அவரோட பயிற்சி பட்டியலில் வளர்க்கப்பட்ட ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் தான் இளவரசன். சாமி பிரதர்ஸ் என்கிற அணியில் வந்து நட்சத்திர விளையாட்டு வீரராக வந்து திகழ்ந்து கொண்டிருந்தவர் வந்து இப்போ வந்து இந்தியா முழுக்க விளையாடக்கூடிய இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய ப்ரோ கபடியில் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய சிறப்பான விளையாட்டை வந்து வெளிப்படுத்துவார். நம்ம சேலம் மாவட்டத்தின் பெயரும் அவருடைய பயிற்சியாளரின் பெயரையும் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெயரையும் வந்து நிச்சயம் அவரை காப்பாற்றுவார். மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பார். சேலம் மாவட்டத்திலிருந்து இன்னும் பல விளையாட்டு வீரர்கள் கபடியை நோக்கி நகர்வதற்கான மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் வந்து தம்பி இளவரசன் அவர்கள் இருப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இனி வரும் ப்ரோ கபடி சீசன் 8 வந்து தன்னோட சிறந்த விளையாட்டு வீரர் வந்து விளையாட்டை வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் அதை நடக்கும். தம்பிக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல வீரர்கள் இது போன்ற மிகப்பெரிய இடத்துக்கு போகணும், கபடி வீரர்கள் மிகப்பெரிய விளையாட்டுக்கு போகணும் இடத்துக்கு போகணுன்றது தான் எங்களோட நோக்கமும் எண்ணமும் கூட. கிராமப்புறத்திலிருந்து வருகிற விளையாட்டு வீரர்களுக்கு வந்து மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிற திரு சாமிப்பண்ணன் அவர்களுக்கே அந்த புகழ் பேரும் புகழ் அனைத்தும் சாரும். இது இன்னும் பல வீரர்களை அவர் உருவாக்கணும், இன்னும் பல வீரர்களை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு அடைய வைக்க அவரோட பணி மிக முக்கியமானதாக இருக்கும். அவருக்கும் எங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வேறு ஏதாவது கபடி பிளேயரை பற்றி பேசணும், அவரை பற்றி சொல்லணும், தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த விளையாட்டு வீரரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அவரை பற்றி நம்ம தகவலை முடிந்தளவு சேகரித்து இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து வழங்குறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் உங்களுடன் சந்திக்கும் வரை இளம்பிரதி, சந்தன காற்று சேனலில் வீசட்டும், சரித்திர நாளை உங்களை பேசட்டும். நன்றி, வணக்கம்.